My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மேகதாது அணை சிக்கலில் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய மத்திய அமைச்சர் கர்நாடகாவின் குரலாக ஒலித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில், மேகதாது அணை சிக்கல் தொடர்பாக மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுவை ஆகிய மாநிலங்களின் அரசுகள் பேச்சு நடத்த வேண்டும் என்றும், அவ்வாறு பேச்சு நடத்தினால் மேகதாது அணை விவகாரத்திற்கு தீர்வு காண முடியும் என்றும் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கூறியிருக்கிறார். மேகதாது அணை சிக்கலில் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய மத்திய அமைச்சர் கர்நாடகாவின் குரலாக ஒலித்திருப்பது கண்டிக்கத்தக்கது. ஏதேனும் ஒரு சிக்கல் குறித்து பேச்சு நடத்தினால் தீர்வு ஏற்படும். அது இருதரப்பிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அது குறித்து பேச்சு நடத்துவதில் எந்த தவறும் இல்லை. தீர்க்க முடியாத சிக்கல்களை கூட பேசி தீர்க்க முடியும் என்பதில் பாமக உறுதியாக உள்ளது. ஆனால் மேகதாது அணை சிக்கல் அப்படிப்பட்டதல்ல. காவிரி ஆற்று நீர் சிக்கலில் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் தண்ணீரையும் பறிக்கும் நோக்கத்துடன் கர்நாடக அரசால் தயாரிக்கப்பட்டுள்ள திட்டம்தான் மேகதாது அணை திட்டம். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் கடைமடை பாசன மாநிலமான தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை கட்ட முடியாது. மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படும் என்பது தெளிவாக தெரியும் நிலையில், அது குறித்து தமிழக அரசு எவ்வாறு பேச்சு நடத்த முடியும்? அவ்வாறு பேச்சு நடத்த ஒப்புக்கொள்வதே தமிழகத்தின் உரிமைகளை தாரை வார்ப்பதாகத்தான் அமையும். கர்நாடகாவில் காவிரி மற்றும் துணை நதிகளின் குறுக்கே இப்பொழுதுள்ள அணைகளின் கொள்ளளவு 114.57 TMC ஆகும். இவ்வளவு கொள்ளளவு உள்ள அணைகள் இருக்கும் பொழுதே கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதில்லை. 70 TMC கொள்ளளவு உள்ள மேகதாது அணையும் கட்டப்பட்டால் கர்நாடக அணைகளின் கொள்ளளவு 184 TMC ஆக அதிகரிக்கும். மேட்டூர் அணை கொள்ளளவை விட கிட்டத்தட்ட 2x தண்ணீரை கர்நாடகா தேக்கி வைத்தால் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது. எனவே மேகதாது அணையை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கர்நாடகாவை சேர்ந்தவர். பசவராஜ் பொம்மை தலைமையிலான அரசில் கர்நாடகா வீட்டுவசதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த பொழுதே மேகதாது அணைக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தவர். மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணா நியமிக்கப்பட்ட பொழுதே அதற்கு தமிழக உழவர்களிடம் எதிர்ப்பு எழுந்தது. மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணா நியமிக்கப்பட்ட பொழுதே அதற்கு தமிழக உழவர்களிடம் எதிர்ப்பு எழுந்தது. மத்திய அமைச்சரான பிறகும் கர்நாடகாவிற்கு ஆதரவாக பேசியதன் மூலம் அமைச்சர் சோமண்ணா நடுநிலையையும் நம்பகத்தன்மையும் இழந்துவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக பேச்சு நடத்த மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.